எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐசி 2050 டிடிஏ 2050 ஐசி, அதுக்கப்புறம் டிடிஏ 2030 ஐசி. அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், அதில் அன்பாக்சிங் தான் பார்க்கலாம். பாக்ஸில் உள்ள நார்மல் கவரில் தான் வந்திருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சீலாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேலே ஒரு கவர் இருக்குது, அதை வெட்டிக்கலாம். அந்த ஒரு கவர் தான் நாட்டிக்கிது, ஒரு கவர் தான். இது உள்ள ஒரு சீல் மாதிரி வச்சு இது கொடுத்துருக்காங்க. இந்த கவர் நல்லா பபுள் ராப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் போட்டிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி டிடி 2030, அப்புறம் எஸ்டி டிடிஏ 2050 ஐசி, ரெண்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்க என்ன வந்துருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க, சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக. மேலே ஒரு நார்மல் ரேப்பர், உள்ள பபுள் ரேப்பர். மொத்தம் 10 5 5 2050 ஐசிஎன்ஜி, அப்புறம் 2030 ஐசிஎன்ஜி. முதல்ல பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, எஸ்டி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நல்லா மற்ற எல்லாத்தோடய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் ஆர்டர் போட்டேன். இந்த பார்த்திங்கன்னா எஸ்டி தெரியுதுங்களா, எஸ்டி டிடிஏ 2050. இந்த 2050 எஸ்டி கம்பெனி தாங்க இது வந்துருச்சு. ஆனால் 20 டிடிஏ 2030 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கம்பெனி கிடையாது, வேறு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இமேஜில் எஸ்டி தான் காட்டுச்சு, அதனால தான் ஆர்டர் போட்டோங்க. ஆனால் வந்திருக்குது YWS வந்திருக்கு. இதில் பெர்ஃபார்ம் பண்ணால் ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணால் கஷ்டம்தான். ஓகே, 2050 எஸ்டி வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. ஏன்னா எஸ்டி தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லாருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதை ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு நல்லபடியாக. ஆனால் 2030 பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கம்பெனி வந்திருக்கு. சரி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.